அன்பான மாணவர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த வாட்டி நீட் எழுதிய மாணவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு செய்தி தானே இப்போது வெளியே வந்தது உங்களுக்கு தெரியும். அதாவது நிறைய பேருக்கு நீட்டு நீங்கள் எழுதிய ஓஎம்ஆர் ஷீட்டோட ஸ்கேன்டு காப்பி அவங்க உங்கள் இமெயில் ஐடியில் அனுப்பிட்டாங்க. ஸோ அது நீங்கள் நல்ல விதமாக செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் கிடைக்காதவங்க இருக்கும், பயப்படக்கூடாது. எப்போதுமே நீங்கள் புரிய வேண்டிய விஷயம் அது தானே, அவங்களுக்கு கிடச்சிருக்கு, இவங்களுக்கு கிடச்சிருக்கானால் எனக்கு இன்னும் வரல அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. பிகாஸ் இதெல்லாமே மனிதர்கள் பண்ணுற வேலை தானே. ஒவ்வொரு ஆளுக்கும் இதே மாதிரி மெயில் அனுப்பணும்னா அவங்க செலக்ட் பண்ணி தானே அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கு வரலனா கண்டிப்பாக உங்களுக்கு நாளை வரும். உங்களுக்கு தெரியும்ல, அதாவது கரெக்ஷனுக்காக டைம் கொடுத்தது இன்னைக்கு தானே, அதாவது 14th October நைட்டு வரைக்கும் அவங்க கரெக்ஷனுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தானே நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஓஎம்ஆருடைய ஸ்கேண்டு காப்பி கொடுத்தது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க மறக்காதீங்க. லாஸ்ட் இயரில் நிறைய மாணவர்கள் சும்மா அது பார்த்து அப்படியே விட்டது. அப்படி நீங்கள் விடக்கூடாது. 2-3 நாள்களுக்குள்ள கண்டிப்பாக உங்களோட ஒஃபீஷியல் ஆன்சர் கீ கூட வெளியே வரும். ஒஃபீஷியல் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டுடன் அது கம்பேர் பண்ணி உங்கள் ஆக்சுவல் ஸ்கோர் உங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். அப்புறம் ஒஃபீஷியல் ஆன்சர் கீயிலும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கூட அவங்க டைம் கொடுப்பாங்க. எல்லாமே முடித்து தானே கண்டிப்பாக ரிசல்ட்டு வரும். ஓகே, ஸோ யாருமே அவசரப்பட வேண்டாம். உங்கள் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில் ஓஎம்ஆருடைய ஸ்கேண்டு காப்பி வந்திருக்கா இல்லையான்னு அது மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, சேலஞ்சு பண்ணுறதுக்கு டைம் கூட முடித்ததுக்கு பிறகு கூடிய சீக்கிரம் ரிசல்ட் வரும். அப்படி நமக்கு எதிர்பார்க்கலாம். பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் முடித்து ஒரு 18, 19 இல்லை 20 அந்த ஒரு நாள்கள், அதாவது 3rd week கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் கொஞ்சம் நாள்களுக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா வழி அட்மிஷன் எடுக்க முடியுன்னா மொத்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட லிஸ்ட்டும் எம்சிசி வெப்சைட்டில் இருக்கும். அந்த லிஸ்ட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதிலிருந்து ஒவ்வொரு காலேஜை பற்றியும் நல்ல விதமாக படித்து நல்ல விதமாக தெரிஞ்சு எந்த காலேஜில் எல்லாமே நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படி முடிவெடுக்கிறதுக்கு வரப்போகிற நாள்கள் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுக்கு காரணம், நமது ரிசல்ட் வந்த உடனே எம்சிசி வெப்சைட் வழியாக ஆல் இந்தியா குவாட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் தானே ஸ்டார்ட் பண்ண போகிறது. அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸுடன் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம். உங்கள் அன்போடு ஜால்.